வலைக்கம் வரமத்துள்ளா வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குர்ஆன் எப்படி ஓதுறது அப்படின்றதுக்குன்னான வீடியோஸ் தான் நம்ம மேக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து குர்ஆன் எப்படி ஓதுறது அப்படின்றதுக்குன்னு வீடியோஸ் தான் நிறைய பிட் போட்டுருக்குறோம் இந்த சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே எஸ்என் குரான் எப்படி ஓதுவது அப்படின்றதுக்குன்னான வீடியோஸ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி குரான் ஓதுறதுக்குண்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பேசிக்ஸ் அப்படி அப்படின்னா இதுதான் அந்த எஸ் அன் குரான் கிதாபம் தான் வந்து பேசிக்ஸு அதாவது நூறாயணி கைதா அப்படின்றதும் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு கிதாபும் வந்து தரவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா குரான் ஓதுறது வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் காரியமாக இருக்கும் அதனால் வந்து எஸ்என்எல் குரானை தான் நான் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே முப்பது லெட்டர் இருக்கும் அந்த முப்பது லெட்டரில் எப்படி ப்ரொனன்சேஷன் பண்ணி ஓதுறது அப்படின்றதுக்கு முதியே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து க இப்போ ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பர் வந்துருக்குறோம் இந்த ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பரில் இது வரும் இது வந்து நாற்பத்தெட்டாவது பேஜில் இது முடிச்சிருக்கிறோம் இப்போ வந்து இது வரப்போகிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து இதே நேமில் ஸ்டடி டிப்ஸ் தமிழ் அப்படின்ற சேனலில் ஆரம்பிச்சுருந்தேன் அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் குட்டி எனக்கு நல்ல இது கொடுத்துருந்தாங்க வியூஸ்லாம் போச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் கூட இருந்தாங்க அந்த சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ இல்லை என்கிட்ட அதே மாதிரி அவங்க வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க பட் ஆனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடிலையே அப்படின்னா என்னோடய சேனல் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு அது சம் ப்ராப்ளம்ஸ்னால ப்ராப்ளம்னால அதனால் வந்து இப்போ தான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ திரும்ப அதே மாதிரி எல்லா வீடியோஸும் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஃபார்ட்டி எயிட் பேஜ் நம்பரில் அது அந்த வீடியோஸ்லாம் நான் திரும்ப டவுன்லோட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எதுலாம் புரியுதோ புரியலையோ அதெல்லாம் வந்து என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எது புரிஞ்சாலும் புரியலனாலும் நான் அதுக்கு ஒரு உண்டான வீடியோஸ் மேக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு குரான் ஈஸியாக ஓதுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் நிறைய எல்லாம் கொடுப்பான் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இப்போ நாற்பத்தெட்டாவது பக்கம் தான் வந்திருக்குறோம் அதேமாரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் அதேமாரி நீங்கள் எந்த பேஜ் இந்த மாதிரி எஸ்என்எல் குரானில் இந்த பாடம் புரியல இந்த பேஜ் நம்பர் புரியல அப்படின்னா கூட எனக்கு அந்த பேஜ் நம்பர் அந்த இது மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அந்த பாட படத்தை நான் இன்னும் விலைக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் அவுதி பில்லாகி மினி ஸ்ரீ தோனி ரஹீம் ஸ்மில் ஆஹி ரஹ்மானி ரஹீம் படம் நம்பர் நாற்பத்தெட்டில் சாரி பேஜ் நம்பர் நாற்பத்தெட்டில் இந்த படம் வந்திருக்கிறோம் இதோட நம்ம முடிச்சிருக்கும் இச கீக்கும் அப்படின்றதோட இந்த பேஜில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ந ச இந்த சொ அப்படின்ற எழுத்து மேலே சின்னதாக டப்ளியூ மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த டப்ளியூ மாதிரி இருக்கிறது தான் சத்து அப்படின்றத சொல்கிறது குறிக்கரை மென்ஷன் பண்ணுறது அந்த அந்த சத்து இருந்துச்சு அப்படின்னா அது நான் சத்த அப்படின்ற வார்த்தைக்காக ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ எத இதில் வந்து ரெண்டு எழுத்து இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் நான் சத்த அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து வ ல வ வதுல வதுல இதே வந்து சத்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வ அப்படியே அப்படியே சாதாரணமாக கண்டினியூ பண்ணுவோம் வதுளை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தாலிலேயும் சத்து இருக்குது லாம்லேயும் சத்து இருக்குது டபுள் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால வத்துள்ள வதுல்ல அப்புறம் வந்து மாதிரி லியுள்ள அப்படின்றத சொல்லலாம் ஆனால் வந்து இதுலேயும் வந்து சத்து இருக்குது இங்கேயும் சத்து இருக்குன்றதால் லியுள்ள யாவையும் அழுத்தணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால லியுள்ள யுள்ள அடுத்தது வந்து ந ந சரிங்களா நாக்கு இல்லை சீனுக்கு சத்து யாக்கு சத்து யாக்கு வந்து ஆனால் ஜேர் கொடுத்துருக்காங்க ந ச ஈ ந மட்டும்தான் வரும் அதுவே யா இருக்கிறதுனால யாக்கு சத்து இருக்கிறதுனால ந அதை அதேபோல் பாருங்க முத்தி அதை வந்து இதுல வந்து மூணு மூணு லெட்டராக கொடுத்துட்டாங்க இது ஃபுல்லா இதுல வந்து மூணு லெட்டரை வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணி ஒரு பெரிய லெட்டராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படி பெரிய லெட்டராக கொடுக்கும் போது எந்த மாதிரி ஓதணும் அப்படின்றதையும் நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் கற்றுக்க போகிறோம் பாங்க ந சத்த ந சத்த தாலுக்கு செத்து இருக்கு இங்க சோதுக்கு செத்து இருக்கு இங்க நல்லா நூனுக்கு செத்து இருக்கு லன சத்த கண்ண நல்லா கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாடம் இதெல்லாம் வந்து அந்த சத்துகளை அடுத்து ஓதாமல் நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா அது தவறான முறையாக ஆகிடும் அதனால் நல்லா கவனித்து பாருங்கள் லன சத்த ஜாலியா ஜீனி ஜீ நுள்ள ஜீன

அதேமாதிரி இங்கே பாருங்கள் லாமுக்கு சத்து இருக்குது அதனால் வலியுள்ள ஜீன ஜாலியார் ஜீ இருக்குங்களா அதனால் நல்லா கிட்ட கூட பார்க்குற காட்டுறேன் பாருங்கள் வலியுள்ள ஜீன இது பாருங்கள் எ ஸ பாருங்கள் சத்து இருக்குது நல்லா கவனித்து பாருங்கள் சத்து இருக்குது எஸ் யா ஐயுள் முழு இதில் வந்து இப்போ சிறி மது இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய படத்தில் சிறிமந்திருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா மூணு அலிஃப் நீட்டணும் யா ஐயோ மீம்க்கு சந்தி இல்லை ஜாலுக்கு சத்து இருக்குது மீம்கு சித்திருக்கு அதனால ஜாக்கும் மீமியும் அழுத்தரும் யா ஐயோ முழு ஓகேங்களா இப்படத்து வந்து இந்த படம் யா ஐயுஹல் முத்தஸ் சிறு இது மூணு நாள் லைஃப் நேற்றத்துக்கு சரியம் கொடுத்துருக்காங்களா யா ஐயுஹல் முத்தசிரு அடுத்தது ஸுர் யதுன் யாக்கு யதும் யாருக்கு சத்துருக்கலைங்களா அதனால் ஜுர் யத்துன் ஃபத்தஹரு ஃபத்தஹரு இது வந்து இந்த இந்த ஃபஸ்ட்டு அலிஃப் பாத்தால ஃபஸ்ட்டு வர்ற ஹா வர்ந்தால் ஃபத்தருன்னு சொல்லலாம் இது வந்து இந்த கடைசியில் வரும் பார்த்திங்கன்னா அந்த அப்படின்றதுனால எப்படி ஓதணும் அப்படின்னா ஃபத்தரு ஹா அந்த ப்ரொனௌன்சேஷன் வரணும் அதுதான் வந்து சரியான மெத்தடு ஃபத்தருக யசு தண்ணக ஓகேங்களா இத்தோடு ரொம்ப லென்த்தாக போடி போயிடுச்சு இந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய அளவாக நம்ம பாடத்தை கவனிக்கலாம் ஒரு ஒரு பேச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்ம அப்போ தான் வந்து புரிஞ்சு படிக்க ஓத கற்றுக்க முடியும் குரானை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் பலகையான வீடியோஸை பாது தொடர்ந்து பார்க்குறதுக்கு என் வீடியோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ